ஹாய், இன்றைக்கி நம்ம ஆலயம் அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்கலாம். ஆலயம் அதை எப்படி பிரிக்கலாம்னா, ஆ ப்ளஸ் லயம்னு பிரிக்கலாம். ஆன்னா ஆன்மா, லயம்னா சேருவதற்கான இடம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆன்மாக்கள் சேருவதற்கான இடம் ஆலயம் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா ஆவா ஆணவ மலம்னு எடுத்துக்கலாம். லயம்னா அடங்கி இருத்தல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது ஆணவம்ங்கிறது எங்கே அடங்கி இருக்குமோ அதுதான் வந்து ஆலயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். கோயில் அப்படி எப்படி பிரிக்கலாம்னா, கோ ப்ளஸ் இல்லைன்னு பிரிக்கலாம். கோனா கடவுள், இல்லைன்னா தங்குமிடம், இறைவன் தங்குமிடம் தான் வந்து கோயில் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஆலயத்துக்கான பொருள். ஸோ ஆலயம் வந்து மனித வடிவத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது ஆலயம்னா க்ஷேத்திரம் தானே, அதுக்கு இன்னொரு பேர் என்ன, சரீர பிரஸ்தாரம். உடம்பே தான் இடம், அந்த இடம் அப்படிங்கிறதா சரீர பிரஸ்தாரம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு கேள்வியாவது வரும், நல்லா பார்த்துக்கோங்க. இது ஏற்கனவே வந்திருக்கு. க்ஷேத்திரத்துக்கு இன்னொரு பேர் என்னென்னா சரீர பிரஸ்தாரம். இதை நிரூபிக்கிற விதமாக திருமூலர் ஒரு ஒரு பாட்டு சொல்லியிருக்காரு. என்னென்னா, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சொன்னது திருமூலர். கோயிலுக்கும் மனித உடம்புக்கும் எப்படி கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும் இந்த டேபிள்லேருந்து. ஸோ வந்து பார்த்துக்கோங்க. கோபுரம் வந்து கடவுளுடைய பாதங்கள், ஆஸ்தான மண்டபம் கடவுளுடைய முழங்கால், நிறுத்த மண்டபம் அவருடைய துடை, பலிபீடம் தொப்புள், மகாமண்டபம் கடவுளின் மார்பு, அர்த்த மண்டபம் கழுத்து, கர்ப்பகிரகம் சிரம். கர்ப்பகிரகம்னா சாமி இருக்கார் இல்லையா உள்ள அந்த இடம். இது அர்த்த மண்டபம்னா அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒரு சின்ன மண்டபமாக இருக்கும், சாமி இருக்க மண்டபத்துக்கு அப்படி டைரெக்டாக போ இருக்காது. கர்ப்பகிரகம் ஒரு குட்டி இடமா இருக்கும், அதுக்கப்புறம் தான் வந்து கர்ப்பகிரகம் இருக்கும். அதுதான் வந்து அர்த்த மண்டபம். கடவுளுடைய இரு செவிகள் எதுன்னா, வலது செவி வந்து தட்சிணாமூர்த்தி, இடது செவி வந்து சண்டிகேஸ்வரர், மார்பு வந்து நடராஜர். அந்த ஹார்ட், இதை வந்து எப்படி வச்சுக்கலாம், மார்பில் ஹார்ட் பீட் இருக்கும், ஒரு சத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போனா நடராஜர் ஆடிக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த இதய துடிப்பை வந்து நடராஜருக்கு வந்து ஞாபகம். கழுத்து வந்து நந்தி அப்படின்னு ஞாபகம். இறைவனுடைய கழுத்து நந்தி மாதிரி. வாய் வந்து ஸ்நபண மண்டபம், ஸ்நபண மண்டப வாசல். வாய் எதுனா ஸ்நபண மண்டப வாசல். அதாவது நம்மளை வந்து கோயிலில் வந்து ஒரு மண்டபத்துக்குள்ளே நின்று, அதாவது முதல்ல வந்து கர்ப்பகிரகம் இருக்கும். சில கோவில்கள் வந்து அர்த்த மண்டபம் வரைக்கும் நம்மளை விடுவாங்க. இப்போ அகிலாண்டேஸ்வரி அம்மன் சன்னதி வந்து திருவானைக்காவலாம் பார்த்தீங்கன்னா அர்த்த மண்டபம் வரைக்கும் நம்ம போகலாம். பட் சில கோயிலில் வந்து அர்த்த மண்டபத்துக்கு முன்னாடியே ஒரு மண்டபம் இருக்கும், ஸ்நபண மண்டபம், அது வரைக்கும் தான் நம்மளை விடுவாங்க. அந்த ஸ்நபண மண்டப வாசல் வந்து எதுனா இறைவனுடைய வாய், மூக்கு தான், இறைவனுடைய மூக்கு தான் அது ஸ்நபண மண்டபம். அந்த மூக்கில் அந்த இறைவனுடைய சுவாசம் லயிச்சிருக்க இடம், அதனால தான் நம்மளை அங்கேருந்து சுவாமி கும்பிட வைக்கிறாங்க. புருவ, இறைவனுடைய புருவ மத்தியம் இல்லையா, அதான் அந்த லிங்கம். லிங்கம்னா இங்கே மூர்த்தி, அந்த இறைவன் இருக்கார் இல்லையா, அது என்னன்னா அது புருவ மத்தி, இறைவனுடைய புருவ மத்தி, அதுதான் நம்ம வந்து கும்பிட்றோம். இறைவனுடைய தலையின் உச்சி இருக்கு இல்லையா, அதான் விமானம், மேல் கோபுரம் இருக்குல்ல, அதான் அதான் வந்து கோபுர தரிசனம் செய்யணும் அப்படிங்கிறாங்க. விமானமும் ஒரு கோபுரம் தான், அதாவது இறைவனுடைய தலையும் வெளியில் ராஜகோபுரம் இருக்கு இல்லையா, அது வந்து இறைவனுடைய பாதம். ஸோ கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்கிறது தான், இறைவனுடைய தலையையும் இறைவனுடைய பாதத்தையும் நம்ம வணங்குறோம். அதான் அதனால தான் அந்த பிரேஸ் வந்தது, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு. ஓகே, இப்போ கோபுரத்தை பற்றி பார்க்கலாம். கோபுரம்ங்கிறது என்னென்னா ஸ்தூல லிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோபுரம் என்னென்னா ஸ்தூல லிங்கம். கோபுர தரிசனங்கிறது கடவுளுடைய பாத தரிசனம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா, பிரமந்திர மத்திய கபால துவாரம் அப்படின்னு பேர் இருக்கு. இது வந்து ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க குவஸ்டின். கோபுரம்னா என்னன்னா பிரமரந்திர மத்திய கபால துவாரம். இறைவனது விராட் ஸ்வரூபம், அவர் வந்து விஸ்வரூபம் எடுத்து காமிக்கிறார் இல்லையா, அதுவும் கூட இந்த கோபுரம்னு சொல்லலாம். இந்த கோபுரத்து மேல இருக்க கும்பத்துக்கு ஷோடசாந்தம் அப்படின்னு பெயர். இது கும்பத்துக்கு பேர் வந்து ஷோடசாந்தம். கோயிலை சுற்றி பிரகாரம் பிரகாரமாக இருக்குல்ல, அதை வந்து எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா 3, 5, 7 பிரகாரமாக பிரிச்சுருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும், நீங்கள் வந்து 7 மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 3 பிரகாரங்கள், அதாவது நடுவில் சுவாமி இருக்கிற இடத்த சுற்றி இப்படி பிரகாரம் பிரகாரமாக இருக்கும்ல, அந்த சுவாமி இருக்கிற இடத்த விட்டு அந்த இது மொதல் பிரகாரம், இது 2, இது 3, இது 4 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மொதல் பிரகாரம் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் வந்து அன்னமயம். இதுக்கு அடுத்து வந்து பிராணமயம், அதுக்கடுத்து வந்து மனோமயம். இதுக்கு மேலே இருக்கும் இல்லையா, 3 மேலே இருக்கும் இல்லையா, அது என்னென்னா 4 வந்து விஞ்ஞானமயம், 5 வந்து ஆனந்தமயம். இந்த பிரகாரத்துக்கு பேர் ஆனந்தமய பிரகாரம். இதுக்கும் மேலே இருக்கும் இல்லையா, 7 பெரிய கோயில் எல்லாம் இருக்கும் இல்லையா, அப்போ 6 பிரகாரம் வந்து ஸ்தூல பிரகாரம், 7 பிரகாரம் வந்து சூஷ்ம பிரகாரம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம், ஸ்தூலமயம், சூஷ்மமயம், இதுதான் வந்து அந்த பிரகாரத்தோட வரிசை. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து கண்டிப்பாக கேள்வி வரும், கேட்டிருக்காங்க எல்லாத்துலேயுமே, கேட்டிருக்காங்க எல்லா எக்ஸாம்லேயும். அடுத்து விமானம், இறைவனுக்கு அந்த மேலே கோயிலுக்குள்ள அந்த இறைவன் கர்ப்பகிரகத்துக்கு மேலே ஒரு ஒரு கோபுரம் இருக்கு இல்லையா குட்டியா, அந்த கோபுரத்தோட ஸ்டைல் வச்சு இதை வந்து பிரிச்சிருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு ஆட்சியாளர்கள் காலத்தில் இதோட வடிவம் வந்து மாறிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த வடிவத்தை பேஸ் பண்ணி நாகரம், வேசனம், திராவிடம் அப்படின்னு வந்து இதை பிரிக்கப்படுது. இந்த நாகரம்னா என்னென்னா கோயிலில் பலிபீடம் இருக்கும் இல்லையா, அதிலிருந்து எல்லாமே வந்து சதுரமாகவே இருக்கும். அந்த பீடத்துக்கு பேஸ், அந்த விமானம் இருக்கு இல்லையா, அந்த விமானத்துக்கு பேஸ் கூட எப்படி இருக்கும், சதுரமாக இருக்கும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் என்ன, நாகரம் டைப் ஆஃப் விமானம். இந்த விமானம் என்ன டைப்னா நாகரம். வேசனம் அப்படின்னா எல்லாமே அந்த பேஸ்லேருந்து எல்லாமே வந்து வட்டமாக இருக்கும், வட்டமாக இருந்தால் அது வேசனம் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. திராவிடம் டைப் அப்படின்னா கீழேருந்து பேஸ்லேருந்து எல்லாமே எட்டு கோணங்களாக இருக்கும், ஆக்டகனாக இருக்கும், எட்டு கோணம் உடையதாக இருந்தால் அது வந்து திராவிடம். இந்த எட்டு, இந்த வட்டம், இந்த சதுரம், இதுதான் அதில் இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நாகர விமானத்தை ஆண் விமானம்னு சொல்கிறாங்க, திராவிட விமானத்தை பெண் விமானம்னு சொல்கிறாங்க, வேசர விமானத்தை அழி விமானம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விமானம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு கிழக்கு புறம் வந்து முருகன் சிலையை வைக்கணும், அதோடய தெற்கு புறம் வந்து தட்சிணாமூர்த்தி சிலையை வைக்கணும். அதாவது நான் சொல்கிறது அந்த கோபுரத்தில், இந்த சின்ன கோபுரத்துக்கு மேலே, அப்புறம் மேற்கு புறத்தில் வந்து விஷ்ணு சிலையும், வடக்கு புறம் வந்து பிரம்மன் சிலையும் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே வந்து சுதை சிற்பங்களாக வச்சுருக்கணும் இந்த விமானத்துக்கு மேலே, அதுதான் இதோட கண்டிஷன். அடுத்து விமானத்தோட மேல் பாகம் இருக்கு இல்லையா மேலே, அதில் வந்து ஒன்று ரிஷபத்தை வைக்கலாம், இல்லைன்னா பூதம், பூதம் ஒரு சிலையாக செஞ்சு வைக்கலாம். ரிஷபம்னா நந்தி தேவர், இல்லைன்னா பூதம் அது சிலையாக செஞ்சு வைக்கலாம். இந்த விமானத்தையும் கோபுரம் மாதிரி என்ன நினச்சிக்குவாங்க, ஸ்தூலலிங்கம்னு நினைக்கலாம். அதனால் ஏற்கனவே சொன்னேன்ல, விமானமும் கோபுரமும் கிட்டத்தட்ட ஒன்று தான். விமானங்கிறது இறைவனுடைய தலை உச்சி, கோபுரங்கிறது இறைவனுடைய பாதங்கள், ரெண்டையுமே வந்து தரிசனம் பண்ணணும்னு இப்போ தானே சொன்னேன். ஸோ கோபுரத்தை ஸ்தூலலிங்கம்னு நினைக்கும் போது விமானத்தையும் ஸ்தூலலிங்கமாக நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொடிமரம், கோபுரம் வந்து ஸ்தூலலிங்கம், கொடிமரத்தை வந்து சூஷ்மலிங்கம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதோட அடிபாகம் எப்படி இருக்குன்னா சதுரமாக இருக்கணும். இது வந்து படைத்தல் தொழில உணர்த்துது, இந்த கொடிமரம் படைத்தல் தொழில உணர்த்துது. அப்படின்னா பிரம்மபாகம், படைத்தல் தொழில் உணர்த்ததுனால இதுக்கு பேர் வந்து பிரம்மபாகம்னு சொல்கிறாங்க. அடிபாகத்துக்கு ஜஸ்ட் மேல் இருக்கு இல்லையா, அது வந்து என் கோணமாக இருக்கும், ஆக்டகோனல் ஷேப்பாக இருக்கும். இது வந்து காத்தல் தொழிலை குறிக்குது, இதுக்கு பேர் என்னென்னா விஷ்ணு பாகம். காத்தல் தொழிலை செய்வதுனால இதுக்கு பேர் என்ன, விஷ்ணு பாகம். அதுக்கு மேலே கம்பு மாதிரி நீண்டிருக்கும் இல்லையா, அது வந்து சங்கார தொழிலை குறிக்குது, இறைவனுடைய அழிக்கும் தொழிலை குறிக்குது, அதுக்கு வந்து ருத்ரனை குறிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கொடிமரம் எதை குறிக்குது, மும்மூர்த்திகளையும் அவங்க செய்கிற முத்தொழில்களையும் உணர்த்துறது தான் கொடிமரம். இந்த கொடிமரம் எதில் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு லிஸ்ட் இருக்குது. கொடிமரம் எதில் செஞ்சால் ரொம்ப சூப்பர் அப்படின்னா சந்தனம், தேவதாரு, செண்பகம், விஸ்வம், மகிழமரம், இதிலெல்லாம் கொடிமரம் அமைஞ்சிருந்தால் அதான் ஃபென்டாஸ்டிக். இந்த தேவதாருங்கிறது ஒரு நாள் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க ஒரு வாட்டி. அப்புறம் ஓகே, இது அலவுடு அப்படிங்கிற அளவுக்கு எந்த மரத்தில் செய்யலாம் அப்படின்னா பலாமரம், மாமரம், இதில் செய்யலாம். அதமம்னா செய்யவே கூடாது அப்படின்னா கமுகு, பனை, தெங்கு, இந்த மரத்தில் வந்து கொடிமரத்தை செய்யவே கூடாது. இந்த கொடிமரத்துக்கு 33 கணுக்கள் இருந்ததாக இருந்தால் அது வந்து ரொம்ப ஸ்பெஷாலிட்டி ஜாஸ்தி இருக்குது. இந்த கொடிமரத்தோட நீளம் எவ்வளோ பெருசு இருக்குன்னா ஆலயம் எந்தளவுக்கு நீளமாக இருக்கு, பெருசாக இருக்கோ அந்தளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் இந்த கொடிமரத்துடைய அளவு, அளவை நிர்ணயிக்கிறதுக்கான ஒரு கோல், ஆலயம் எவ்வளோ பெருசு இருக்கோ அந்தளவுக்கு வந்து கொடிமரம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும், அந்த ரேஷியோவில் எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த கொடிமரத்தை வந்து எதோட கம்பேர் பண்ணலாம்னா ஒரு யோகியோட உடம்புல இருக்க மேருதண்டம், மேருதண்டம்னா முதுகெலும்பு, அதோட இந்த கொடிமரத்தை ஒப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கர்ப்ப கிரகம்னா இந்த ஆர்டரை வந்து ஒரு வாட்டி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சிவன் கடவுள் இருப்பார், கடவுளுக்கு முன்னாடி நந்தி இருப்பாங்க, நந்திக்கு பின்னாடி பலிபீடம் இருக்கும் ஓகேவா, வாகனத்துக்கு பின்னாடி தான் எப்பயும் பலிபீடம் இருக்கு. அதே நாராயணம்னா என்ன, கருடனுக்கு பின்னாடி இருக்கும். இது என்னென்னா பதி, பசு, பாசம் அப்படிங்கிற இந்த ஆர்டரை வந்து நமக்கு சொல்கிறாங்க, பதி, பசு, பாசம். ஸோ பலிபீடம் வந்து பாசத்தை குறிக்கிறது, இல்லைன்னா இறை உயிர் தலை இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் என்ற முப்பெரும் உண்மையை இது உணர்த்தும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சிவலிங்கம்,
இதுல இருந்து நிறைய வாட்டி கொஸ்டின் வரும் இந்த டாபிக்ல. சிவலிங்கம்னா என்ன? குறி, அதோட அடையாளமா நினைக்கிறாங்க. இறைவனுக்கு இதை கும்பிட்டா இறைவனை கும்பிட்ட மாதிரி அப்படின்னு ஞாபகத்துக்கு அந்த சிவலிங்கம். லிங்கத்தை லிம் பிளஸ் கம் அப்படின்னு பிரிக்கலாம். லிம்னா எல்லாம் லயிப்பதற்குரிய இடம், எல்லாம் அதுல வந்து ஒடுங்கிடும். கம்னா லயிச்ச பொருள் வந்து அதுலேருந்து அப்படி வெளிப்பட்டு வரும், அதான் லிங்கம். அப்போது எல்லாம் ஒடுங்கி மீண்டும் வெளிப்படுவதற்குரிய இடம் தான் என்னது? லிங்கம். லிங்கத்தோட அடிபாகம் வந்து நாற்கோணமாக இருக்கும், அது வந்து பிரம்மபாகம். பிரம்மனுக்கு வந்து நாலு தலை இல்லையா, ஸோ அந்த நாற்கோணத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுபாகம் வந்து எட்டு கோணங்களாக இருக்கும், இதை வந்து ஆவுடையார் பீடம்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் என்னது? விஷ்ணு பாகம். மேல்பாகம் வந்து பாடம், இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும் இல்லையா லிங்கம், இதான் வந்து பான வடிவம். இது வந்து நீண்ட வடிவம், இது வந்து ருத்ரபாகம். இந்த இதே கேட்டிருக்காங்க, லிங்கத்தோட மூணு பாகங்கள் என்ன? பிரம்மபாகம், விஷ்ணு பாகம், ருத்ரபாகம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒரு வாட்டி. அடுத்து லிங்கத்தோட டைப்ஸ் என்னென்னா? நிஷ்கலம், சகல நிஷ்கலம், சகலம் அப்படின்னு த்ரீ டைப்ஸு. நிஷ்கலம்ங்கிறது அரூப சிவத்தை குறிக்குது. சகல நிஷ்கலம் வந்து நியூ மூலஸ்தான சிவலிங்கம், இதை குறிக்குது. சகலம்ங்கிறது நடராஜர் முதலே திருவுருவங்கள். இந்த மூலஸ்தானத்தில் எப்பயும் இருக்கு இல்லையா, நம்ம கும்பிடுறோம் இல்லையா, அந்த மாதிரி சிவலிங்கம் வந்து ரூபாரூப சிவலிங்கம். இதான் வந்து சகல நிஷ்கலம். நிஷ்கலம்னா உருவமே இல்லை, அதை வந்து மனசில் தியானிப்பார்கள் யோகிகள், அதான் வந்து நிஷ்கலலிங்கம். சகல நிஷ்கலம்னா நம்ம கோயிலில் நம்ம போய் லிங்க சுவாமியை கும்பிடுறோம் இல்லையா, அது சகல நிஷ்கலம்னா நடராஜர் பிச்சாடலர் இவங்க உருவங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதான் வந்து சகலம். சகலம் வந்து ரூப வடிவம்னு சொல்லப்படுது, ரூபம் இருக்கும் அதுக்கு. ஸோ இந்த சகலங்கள் வந்து 64 இறைவனுடைய உருவங்கள் இருக்குது. சகலத்தில் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது? 64 இருக்குது. இதில் வந்து 25 தான் வந்து இப்போ வழிபாடு முறையில் இருக்குது, 25 தான் வந்து இப்போ வழிபாடு படுறாங்க. இதுன்னா சந்திரசேகரர், கல்யாண சுந்தரர், கஜசம்ஹாரர், இது இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து சகல ரூபம்னு சொல்கிறாங்க. அப்புறம் லிங்கம் வந்து எந்தெந்த பொருட்களால் அமைக்கலாம்னா, சைலஜம். சைலம்னா என்ன? மலை. மலையில் என்ன கிடைக்கும்? கல் கிடைக்கும். ஸோ கல்லால் செய்யப்படலாம் லிங்கம். ரத்னஜம்னா ரத்தனங்கள், மாணிக்க மரகதம் முதலியவை. லோகம், லோகம்னா உலோகம்னு ஞாபகம். அப்போ ஸ்வர்ணம், கோல்டு, வெள்ளி இதில் செய்யலாம். ஷணிகம் அப்படின்னா என்னென்னா, பூஜை முடிஞ்சதும் அழிச்சிடும், அந்த ஷணத்துக்கு தான் இருக்கும். அந்த ஷணம்னா அந்த டைம், ஷணம்னா என்ன? டைம். அந்த ஷணத்துக்கு தான் இருக்கும், அந்த அதை அந்த பூஜை முடிஞ்சிட்டு அதை டிஸ்போஸ் பண்ணிடணும். அந்த மாதிரி இருக்கிறது தான் சனிகலிங்கம். இது எதில் செய்வாங்கன்னா, அரிசி, மணல், கோமயம் முதலியவை. கோமியம்னா மாட்டோடைய அந்த யூரின், கோமயம்னா என்னடா? சாணி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கோமயத்தில் அரிசியில் மணலில் இதெல்லாம் செஞ்சால் சந்தனத்தில் செய்வாங்க, மஞ்சளில் செய்வாங்க, இதெல்லாம் வந்து என்னது? சனிகலிங்கம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம். அடுத்து வந்து நந்தி தேவர், மிச்ச பிரகார தெய்வங்கள் பற்றி பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.